ஸோ இது எல்லாமே ஃபுல்லாக கசினோஸ் தான். இது அப்படியே வரிசையாக வருது பாருங்க. அங்கே இருக்கா டெல்டின் ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் நம்ம அத்வானி குரூப்ஸோடது. அவரோட க்ரூஸ் மட்டும் உள்ளே அங்கே தனியாக நிற்கும். அந்த ஒரு க்ரூஸ் மட்டும் கிட்டத்தட்ட 400 கோடியா. இங்கே கேசினோ ப்ரைட். இது உள்ளே போயிட்டு ஒரு ஆளுக்கு 3000 ரூபாய் டிக்கெட்டு எடுத்துகிட்டு போனோம்னா அந்த அங்கே சைடில் ஒரு சின்ன ஷிப் நிற்குதா, அதில் கூப்பிட்டு போய் அவனுங்க க்ரூஸில் விட்டுருவானுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கோவா படத்தில் காட்டுற மாதிரி ஜாலியாக விளையாண்டே இருக்க வேண்டியதான். இந்த பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் கோவாவோட மெயினான ஏரியா. அந்த வைராஜவாய் படத்தில் காட்டுற கேசினோஸ் அண்ட் முக்காவாசி க்ரூஸ் ஷிப்ஸ் எல்லாமே இங்கே தான் நிற்கும். சின்ன ஒரு பொட்டி கடையில் கூட சரக்கு வச்சுருக்காங்க. இதுதாங்க கோவாலேயே வந்து அந்த பழமை வாழ்ந்த இடங்கள்னு சொல்லுவாங்கள்ல. ஆக்சுவலாக இது வந்து சவுத் கோவாலாம் கிடையாது, நார்த் கோவா தான். பட் இருந்தாலும் பப்ளிக் செக்டர்ஸ் வந்து எல்லாமே மேக்ஸிமம் இங்கே தான் இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆகட்டும் அண்ட் இது சிபிஐ ஆஃபீஸர்ஸ் ஆகட்டும், முக்கால்வாசி இடங்கள் வந்து இங்கே தான் இருக்குது. இதில் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா நமக்கு கோவா மியூசியம் ஒன்று காட்டுறாங்க. பட் ஆனால் மியூசியம் வந்து மியூசியம் க்ளோஸ் ஆகிடுச்சுங்க, பயங்கர ஜாஸ்திங்க. கிலோமீட்டருக்கு 27 ரூபா வாங்குறாங்க. அதை தாண்டிடுச்சு அப்படின்னா எல்லாமே பயங்கர ஜாஸ்தி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது ட்ரிப்பு அதாவது பேக்கேஜாக எடுக்கிறோம் அப்படின்னா மார்னிங் 10 to 6 வரைக்கும் ஒரு பேக்கேஜ் இருக்கும். அதை தாண்டிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு ஹவருக்கும் 150 போடுறானுங்க. அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு பேகுக்கும் 10 ரூபா போடுவானுங்க. ஸோ நம்ம டாக்ஸி எடுக்கிறது வந்து மேக்ஸிமம் வந்து இது கிடையாது, அஃபோர்டபுளாக ஒரு ப்ரைஸாக. ஃபைனல் ட்ரிப் எண்டுக்கு வந்துருச்சு, கிளம்பிட்டோம் கோவா விட்டு. நல்ல வெயில் புலன் தெளிதுங்க. ஸோ இங்கே இந்த ஏர்போர்ட்டுக்கு ஒரு 40 மினிட்ஸ் ஆகும் டோப்ளின் பனாஜிலேருந்து. கோவா ஏர்போர்ட்டுக்குள்ளே இப்போ தான் கொஞ்சமாக என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு என்ன ப்ரொசீஜர்ஸ் டிபார்ச்சர் பற்றி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதுதாங்க கோவா ஏர்போர்ட். நம்ம சென்னை அளவுக்குலாம் இருக்காது, கொஞ்சம் சின்ன ஏர்போர்ட் தான் கம்பேர் தன் பெங்களூர் சென்னை. அவங்கக்கிட்ட ஐடியெல்லாம் காட்டணுங்க, பட் இந்த இடத்துல நம்ம வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம இருந்தாலும் இந்த கொரோனா டைமிங்கில் என்ன ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு தெரியாமல் எடுத்தது. அதனால் கொஞ்சம் வந்து இந்த இடத்துலலாம் கேமரா கொஞ்சம் ஷேக்காக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு வழியாக ஏர்போர்ட்டுக்கு உள்ளே வந்தாச்சுங்க. உள்ளே வரத்துக்கே வந்து இவ்வளோ ப்ரொசீஜர்ஸ். நம்ம உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம பேக்கெல்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம செக்இன் கவுண்டர் நோக்கி போயிட்டுருப்போம். அதுக்கு முன்னாடி வந்து பேக்கேஜ் ட்ராப் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த மிஷினில் வந்து நம்ம போர்டிங் பாஸ் எடுத்துக்கலாங்க. நம்ம பெரிய ஷீட்டாக இல்லாமல் நம்ம எந்த ஏர்லைன்ஸில் போகிறோமோ அந்த ஏர்லைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்து, இப்போ இண்டிகோ கொடுத்தோம்னா அதில் வந்து கீழே காட்டும் நம்மளோட கியூஆர் கோட் எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் போர்டிங் பாஸ் நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம். உள்ளே போய் லக்கேஜ்லாம் ட்ராப் பண்ணுவோம். நம்மளோட எல்லா லக்கேஜும் வந்து ட்ராப் பண்ண வேண்டி தான். இண்டிகோ எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம வந்து இண்டிகோவில் போகிறோம். இண்டிகோ போடுவோம். கோவா ஏர்போர்ட் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப சின்ன ஏர்போர்ட் தாங்க கம்பேர் தென் பெங்களூர் அண்ட் சென்னை. ஸோ பேசஞ்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டு போயிட்டுருப்பாங்க. மற்ற டைமிங்லாம் வந்து ரொம்ப அதிகமாக வருவாங்க. இப்போ இந்த கோவிட்னால வந்து யாருமே அதிகமாக வரல. நீங்கள் சுற்றி பாருங்கள், பேசஞ்சர்ஸ் யாருமே அதிகமாக இருக்க மாட்டாங்க. வீக் டேஸ் அப்படிங்கிறத தாண்டி வந்து பேசஞ்சர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் வந்துகிட்ருக்காங்க. அண்ட் ஏர்போர்ட்டே ரொம்ப வெறிச்சோடி தாங்க இருக்குது. மொத்தமாகவே வந்து ஒரு நாங்கள் வந்த டைமிங்க்கு எங்களோடய ஃப்ளைட் டைமுக்கு ஒரு 200 பேர் தான் இருப்பாங்க ஏர்போர்ட்டுக்குள்ளே. பட் சென்னை பெங்களூர்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் இருப்பாங்க. இதுவும் இத்தனைக்கும் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தான். பட் இருந்தாலும்
அவ்வளோ பேர் வந்து இப்போ இந்த கோவிட் டைம்னால யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம அப்படியே பொறுமையாக அப்படியே செக்யூரிட்டி செக்கை நோக்கி நகருவோம். நம்ம செக்யூரிட்டி செக் உள்ளே போனதுக்கப்புறம் நம்மளை வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. ஏன்னா நம்ம என்னோடய மொத்த திங்ஸு எல்லாத்தையும் கொடுத்து நம்ம டோட்டலாக எல்லாமே செக்இன் பண்ணணும். நம்மளே அவங்க செக் பண்ணுவாங்க. ஆல்ரெடி ஃப்ளைட்டில் போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் நம்ம அந்த இடத்துல வீடியோ எடுக்க விட மாட்டானுங்க. நம்ம அப்படியே கொஞ்சம் விதமாக போயிட்டுருப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டி செக்கிட்டே வந்து ஒரு 50 பேர் தான் நிற்பாங்க. அந்தளவுக்கு தான் வந்து கூட்டம் வந்துட்டுருக்குது கோவா ஏர்போர்ட்டில். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டு ஆல்ரெடி வடக்கன்ஸ் தான் இருப்பானுங்க. எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ லைனில் எல்லாம் செக்யூரிட்டி செக் போயிட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா அங்கே தெரியும் செக்யூரிட்டி செக்கிங். அங்கெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாது. ஸோ போகிற வரைக்கும் நம்ம எடுப்போம். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி செக் முடித்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துப்போம். ஸோ இண்டிகோலையும் நமக்கு வந்து ஃபேஸ் ஷீல்டு, செக், சானிடைசர், மாஸ்க் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏர்ஷியாவில் கொடுத்தளவு கொடுக்கல. இங்கே பார்த்திங்கன்னா பொம்மையெல்லாம் வச்சுருக்காங்க. அது ஏதோ தசரா அந்த டைமிங்கில் இருந்தது. ஸோ அதனால் அதுக்காக டெக்கரேஷனுக்காக ஏர்போர்ட் டோட்டலாகவே மாற்றி வச்சுருக்கானுங்க. அப்படியே செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சுட்டு அப்படியே மேலே போயிட்டுருக்கோம். பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு. ஸோ ஏர்போர்ட்டே ஆக்சுவலாக எம்டியாக கிடக்கு. பார்த்துக்கோங்க. கஃபே சினோ பார் போட்டிருக்காங்க. நம்மளோட கேட் நம்பர் வந்து எஃப், இண்டிகோ ஃப்ளைட்ஸ் கோவா டு பெங்களூர். பார்ப்போம். டிக்கெட் நம்பர் இ அண்ட் எஃப் அண்ட் சாய் பாயிண்ட். டிக்கெட் நம்பர் ஜிஎஃப். செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ எல்லாமே சாப்பிட்ருங்க. ஏர்போர்ட் வரப்போ கரெக்டாக டைமிங்க்கு உங்களோட ஃப்ளைட் டைமிங்கை பொறுத்து கரெக்டாக சாப்பிட்டு வந்திருக்கேன். ஏன்னா இங்கெல்லாம் உள்ளே ஒன்றுமே இல்லை. கொரோனா டைமிங் என்னென்னு தெரியல. இங்கே ஒரு இட்லி எடுக்காமல் கடை இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சப்வே மூடி இருக்குது. பிராப்பே ஃபெல்லா அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு கடை இருக்குது. அங்கே தான் கூட்டம் அலம்பூஞ்சிருக்கு. அடுத்து ஹவுஸ் ஆஃப் கேண்டி சாக்லேட் கடை, கைலாஷ் பர்பாட் அப்படின்னு சொல்லி அங்கே கடை, அப்புறம் மேரியஸ் கிச்சன் அதுவும் மூடி இருக்குது. ஸோ இவ்வளோ தாங்க இஸ் ஹோட்டல் ஏர்போர்ட்டு. ரொம்ப சின்ன ஏர்போர்ட் தான், பட் நல்லா மெயின்டைன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட்டில் தான் போக போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் டிக்கெட் புக் பண்ணும்போது ரெண்டு சீட் தான் காமிச்சிது. ஸோ ஏடிஆர் ஃப்ளைட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா இங்கே வந்து பார்த்தா ஏர்பஸ் தான் இருக்குது. இண்டிகோ இப்போ தான் ஃபியூல் ஃபில் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம ஏரோ பிரிட்ஜில் தான் போய் அந்த ஏரோ பிரிட்ஜ் கனெக்ட் ஆகுது அந்த ஃப்ளைட்டில். ஏர்போர்ட் ரொம்ப சின்ன ஏர்போர்ட் தான், பட் ஆனால் இங்கேருந்து இப்போது இன்னொரு 10 நிமிஷத்தில் ஜெர்மனிக்கு ஃப்ளைட் போகுது. இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே தான் பேசஞ்சர்ஸ் வரதோட அந்த ஃபேஸ் ஷீல்டு அந்த ஆப்ரான் எல்லாத்தையும் கீழே வாங்கி வச்சுப்பாங்க. நம்ம அதை வெளிலலாம் கொண்டு வர முடியாது. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். பாய். இன்னும் ஒரே ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டோட வியூ வந்து சூப்பரான வியூங்க. அந்த லெஃப்ட் சைடில் தெரியுது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஃபுல்லாகவே வந்து கடல். கடல் பக்கத்தில் ஒட்டின ஒரு ஏர்போர்ட்.
நம்ம இறங்கும் போது பார்த்திங்கன்னா பகலில் வரவங்களுக்கு தெரியும், இறங்கும் போது கடல் பக்கத்துலேயே வந்து ரன்வே தெரியும். டேக் ஆஃப் பண்ணும்போது அப்படி தான், டேக் ஆஃப் ஆனால் உடனே ஒரு 2-3 செகண்ட்லேயே வந்து லெஃப்டில் பார்த்திங்கன்னா கடல் தெரியும். சூப்பரான வியூங்க ஆக்சுவலாக அது. மறக்காமல் கோவா போகிறப்போ, ஃப்ளைட்டில் போகிறப்போ விண்டோ சீட் வந்து கேட்டு வாங்கிக்கோங்க. அப்படி இல்லையா எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணியாவது மாறி உட்காந்துக்கோங்க விண்டோ சீட்டில். ஃபேமிலியாக போனால் பிரச்சனை கிடையாது. சக்சஸ்ஃபுல்லி லேண்டட் அட் பெங்களூர் ஏர்போர்ட். நம்மளோட பெல்ட் வந்து 5 கோவா ஃப்ளைட்ஸோட பெல்ட். 1 and 2 இஸ் தி ஒரு நாள் தானே பார்த்துக்கோ. அண்ட் தேர்ட் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் தான் போட்டிருப்பாங்க, பட் அங்கே போய் நம்ம விலையை கேட்டோம் அப்படின்னா எல்லாம் மறந்துடுவோம். வடபாவ் 143 ரூபாயாம் பார்த்துக்கோங்க. சமோசா 150 ரூபா. வாட் ஆர் ஷாக்கிங் யூனோ. தமிழே பேசுவோம். வந்துருச்சு பேக்ஸ். பேக் நம்ம பேக் தான் லாஸ்ட்டாக போயிட்டுருக்குது, ரிட்டர்ன் வரும். ஒரு பேக் வந்துருச்சு எங்களுக்கு. எடுறா நம்மளுக்கு தான்டா. ஸோ ரிமைனிங் வந்ததுக்கப்புறமா ஒரு வழியாக முடிச்சுட்டு வெளில வந்தாச்சு. ஸ்ட்ரைட்டாக பார்க்கிங் போக வேண்டியதுதான். மதியானம் எதுவுமே சாப்பிடவே இல்லை. சரி வந்து ஒரே ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு போயிட்டே இருப்போம். அந்தாண்ட எலக்ட்ரானிக் சிட்டியில் இல்லை ஓசூரில் ஏதாவது கிடச்சா சாப்பிட வேண்டியதுதான். நல்லா இருக்க மாட்டேங்குது ஃபுட்டு. அதனால் ஆப்போசிட்டில் இருக்கிற ஹோட்டல் தாஜ் ஒரு நைட்டுக்கு 12,000 சம்திங் இருப்போம். ஸோ இதோடு இந்த வீடியோ முடியுது கைஸ். சக்ஸஸ்ஃபுல்லி 1 வீக் வந்து கோவா சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு. இதுதான் பெங்களூர் ஏர்போர்ட். நம்ம அதுக்கப்புறம் கார் எடுத்துக்கிட்டு நேராக ஓசூர் கிருஷ்ணகிரி அப்படின்னு போய் சேலத்தில் போயிட்டு ஹால்ட்டை போட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு போக வேண்டியது தான். கூடிய சீக்கிரம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.